ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நோன்பு கஞ்சி பள்ளியாசு ஸ்டைல் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு அரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் கடை பச்சரிசி வச்சு நம்ம செய்யலாம். ஒரு கப் பச்சரிசிக்கு பார்த்திங்கன்னா கால் கப் கடலை பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சில பேர் பாசிப்பருப்பு தோரம்பருப்பு சேர்ப்பாங்க, நீங்கள் தாராளமாக இது வேணால் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூனுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது சாலியா விதை. இது வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டா போதுமானது. நோன்பு கஞ்சி ரொம்ப முக்கியமான பொருள் சாலியா விதை. இது வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். அடுத்தது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு 3-4 தடவை நம்ம தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். அடுத்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கடலை எண்ணெய் சேர்த்தாலும் ஓகே தான். அதே சமயத்தில் தேங்காய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து நெய் சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய், அது கூட பார்த்திங்கன்னா பிரியாணி இலை. அடுத்து நம்ம 3 பெரிய வெங்காயம் நம்ம நறுக்கி சேர்த்துருக்கோம். அடுத்து சீரகம். சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா போதுமானது. ஓகே. அடுத்து தக்காளி பழம். தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி நம்ம சேர்த்துட்டா போதும். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு காரத்து தகுந்த மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி, ஒரு ஆள் காட்டி வர அளவுக்குள்ள இஞ்சியை வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம் நம்ம. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்து மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அளந்த கப்புலேயே பார்த்திங்கன்னா 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கப்போ இல்லை 2 கப்போ தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். அடுத்த சேர்க்கிற பார்த்திங்கன்னா ரொம்ப இலை. இது வந்து சில ஊர்களில் கிடைக்க வாய்ப்பு கிடையாது, அதனால் இது கிடைக்கலனா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து கேரட்டு. கேரட் ஒரு முழு கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா வட்டவட்டமாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். அதோட 1 கொதி வரத்தட்டிக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இந்த கொதி வந்தோடனே நம்ம என்ன செய்யறோம்னா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசி, பருப்பு, சாலியா விதை, வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் சோறுனா வந்து உங்களுக்கு உடையலை, அதாவது குறுன மாதிரி உடையிற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். அடுத்து ஒரு பெரிய தேங்காயில் அரைமுடி தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கணும். இந்த அரைமுடி தேங்காய் பாலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வர பாலை வந்து என்ன செய்யணும்னா வெட்டி பழம் தனியாக ஒதுக்கி வச்சுக்கணும். தண்ணி பழம் இந்த மாதிரி டைமில் நம்ம சேர்த்துட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுறணும். இந்த தலைப்பால் கெட்டி பாலை வந்து நம்ம வந்து கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னால் வந்து சேர்த்துட்டு கிளறி விட்டு நம்ம இறக்கிடணும். உப்பு பார்த்து இறக்கிற வேண்டியதான். கெட்டி பாலை கொஞ்சம் முன்னாடி சேர்த்தோன்னா நம்ம வந்து பாலில் உள்ள ஆடை மாதிரி படிஞ்சிரும், அதனால் வந்து கடைசியாக நம்ம சேர்க்கணும். இதே மெத்தட்லேயே நோம்பு கஞ்சி செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்களோட வீடியோவில் உள்ளவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க, அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.